வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து என்னோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ரெடியாகி கிளம்பி நம்ம ஈஏ போக போகிறோம். அங்கே போயிட்டு ஒரு ஷாப்பிங் வேலை இருக்குது. டெக்னிக்கலி அதுவும் வந்து நம்ம கண்டென்ட் கிரியேஷனுக்கான ஒரு வேலை தான், பட் ஆனாலும் வந்து ஷாப்பிங் போகிறோம். அங்கேயே சாப்பிட்டுட்டு அண்ட் தென் நம்ம வந்து ஹேர் சலான், ஆன்லான் ஆர்ட் சலான் அப்படின்ற இடத்துக்கு போகிறோம். ஈஏலேருந்து அது 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் தான் போட்டிருந்தது. அதனால் மாலில் ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம சலான் போயிட்டு அப்படியே நம்ம வந்து ரிட்டர்ன் வந்துட்டு போகிறோம். இன்னைக்கான பிளான் இதுதான். நான் வந்து இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன். இப்போ நம்ம வந்து லைட்டாக மேக்கப் போடணும். நான் அதை தனியாக ஃபிலிம் பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால ஓவராக மேக்கப் போட வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி முடிவு பண்ணதுனால அதை நான் தனியாக வீடியோ எடுத்தும் பிரயோஜனம் இல்லை, அதனால இதுலேயே குட்டியாக ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அட்டாச் பண்ணிடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி விலாக் வீடியோஸ்லாம் பிடிக்கணும், கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், இங்கேயும் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி ஃபேஸ் வாஷ்க்கு நான் இன்னைக்கு யூஸ் பண்ணது பயோடாமாலேருந்து இந்த பிக்மெண்ட் பயோ ஃபோமிங் கிளென்சர். இது வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன், ஆக்னே, ஸ்கார்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த டியூப் காலி ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப நாள் வரும் உங்களுக்கு. இந்த கிளென்சரில் வந்து குட்டி குட்டி பீட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு இவென்ச்சுவலாக நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது லைட்டாக எக்ஸ்போலியேஷனும் வந்து பண்ணி கொடுத்துரும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் வந்து கொஞ்சம் அப்படியே பிரைட்டனாக ரேடியண்டாக காட்டும். இதுதான் ஃபேஸ் வாஷ் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணது. அடுத்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து அந்த பாண்ட்ஸ் டப்பா இருக்கு இல்லையா, அது இது வந்து கொஞ்சம் நான் வாட்டுக்கு பொறுமையாக கிளம்பிட்டு இருக்கேன். எப்படியும் வெயில் தானே அடிக்குது, அதனால இது தேவையில்லை அப்படின்ட்டு இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். நான் வர இப்போ வெளியும் போகிறேன், செம்மையாக வெயில் அடிக்குது. இப்போலாம் சன்ஸ்கிரீன் வந்து இப்போ புதுசாக இதை தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், பயோடாமாலேருந்து ஃபோட்டோடேம் க்ரெம். இதை தான், இதில் வந்து SPF 50 இருக்குது. இது வந்து நார்மல் டு ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணலாமா, ஆனால் இப்போ எனக்கு ஸ்கின் வந்து அது யாருன்னே அதுக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது, இல்லை நான் ஆயிலி ஆகுது. அது காம்பினேஷன் ஸ்கின்னு சொல்லலாம், பட் ஆனால் ஆக்சுவலி எனக்கு ஆயிலி ஸ்கின். இப்போ அது வந்து இப்படி இப்படி நான் யார் அப்படின்ற ஒரு பாதையை தேடி ஓடிட்டு இருக்கு, அதனால வந்து இது எனக்கு கரெக்டாக இருக்கும், ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது. மேக்கப்பும் போடுறேன் இல்லையா, ஸோ ஸ்கின் வந்து நம்மளுக்கு நல்லா ஹைட்ரேஷனாக சப்பிளாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும். இது வந்து எவ்வளோ அப்ளை பண்ணணும்னா, இங்கேருந்து 1, அதுலேயே இன்னொரு கோடு 2, 2 லைன் வந்து அப்ளை பண்ண சொல்லுவாங்க. இதை வந்து லைட்டாக ஃபிங்கரில் இது பண்ணிவிட்டு கிரிக்கெட் பிளேயர் மாதிரி இருக்கணும். பயமாக தான் இருக்கும், டோன்ட் வரி, காணாமல் போயிடும் அது. சி அப்ளை பண்ணதுக்கும் இப்போயும் எப்படி இருக்குன்னு இன்னும் 30 செகண்ட்ஸில் அதை வந்து காணாமல் போயிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷைனி ஷைனியாக இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ நீங்கள் மேக்கப்லாம் போடுறீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல பேஸாகவும் இருக்கும். இந்த சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை, நான் க்ரீஸி அண்ட் நான் ஸ்டிக்கி கூட. இதை வந்து உங்களுக்கு போட்டோன்னே அந்த ஒயிட் கேஸ்ட் வருது அதெல்லாம் இல்லை, ஃபியூ செகண்ட்ஸ் இல்லை ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து அது இன்விசிபிள் ஃபினிஷ் மாதிரி ஆயிடும். இதுல உங்களுக்கு எந்த ஒரு ஃப்ரேக்ரன்ஸும் கிடையாது அண்ட் நான் கமோடஜெனிக் கூட. இந்த சன்ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் டு வாட்டர், ஹீட் அண்ட் ஹை ஹியூமிடிட்டி. இதுதான் நம்மளுக்கு மிகவும் தேவை. இதை வந்து எத்தனை வாட்டி யூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதுல இருக்கிற அந்த ஹைட்ரேட்டட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு 8 hours வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் நீங்க ரொம்ப வெயிலே சுத்துறீங்க அப்படின்னா, அதான் ஒண்ணுமே கையில வச்சு எனக்கு பேசவே தெரியாது. நீங்கள் ரொம்ப வெயில்லையே இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ரீ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொன்ன மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கரில் வந்து 2 ஸ்ட்ரைப்ஸ், அதுதான் உங்களுக்கு தேவை. ஏன்னா சன்ஸ்கிரீன் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக தான் யூஸ் பண்ணோம், என்ன பண்ணுறது. பயோடாமாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ஃபார்முலேட் பண்ணது. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், மறக்காம செக்அப் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸில் ஓகே 10 மினிட்ஸில் நம்ம வந்து கட கட கடன்னு மேக்கப் போடுவோம். மேக்கப் போட்டு வி ஹாவ் டு கெட் ரெடி. நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட போகிறேன், ஏன்னா அது ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு, மாற்றும் போது ட்ரெஸ்ஸில் அழுக்காயிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும், ரொம்ப காஸ்ட்லி வேறு அந்த ட்ரெஸ்ஸு. ஸோ அதனால் இப்போ நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து இப்படி பேசி பேசி நான் வீடியோ எடுக்க போகிறதில்ல, இல்லைன்னா நான் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கேன், அதனால் நம்ம ரேப் போயிடுங்க. ஓகே, இன்னொரு அப்டேட் கொடுக்கணும், அதையும் கொடுத்துட்டு போயிடுறேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே விலாக் ஸ்பெஷலாக வந்து இந்த பயோடாமா ஃபோட்டோடாம் சன்ஸ்கிரீன் வந்து 3
பேருக்கு கிவ் அவேவா வந்து கொடுக்க போறேன். இந்த சன்ஸ்கிரீன் வந்து 3 பேர் வின் பண்ணலாம். இதை எப்படி வந்து நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் அண்ட் பயோடாமா இந்தியா யூடியூப் சேனலையும் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்க வந்து என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதை வந்து நான் என்டர் பண்ணிட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல வந்து வாட் டஸ் ஸ்கின் கேர் மீன் டு யூ, உங்களுக்கு ஸ்கின் கேர்னா என்ன அப்படின்றத ஒரு சிம்பிளா ஏதாவது பெரிய பெரிய பேராகிராஃபா வேணா குட்டி லைன்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ண போதும். சோ தட் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியும். இந்த சம்மர் டைம்ல சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதனால ஐ அம் சோ ஹாப்பி இந்த கிவ் அவே வந்து நான் அனௌன்ஸ் பண்றதுக்கு. மறக்காம பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம விலாக கண்டினியூ பண்ணலாம். ஸோ நான் கிளம்பிட்டேன், இப்போ ஆட்டோவும் புக் பண்ணிட்டேன், அவங்க 2 மினிட்ஸ்ல வந்துருவாங்க. என் ஃப்ரெண்ட் அங்கே அதுக்குள்ளே ரீச் ஆகிட்டாலாம். நான் வந்து இவ்வளோ நேரம் ஆட்டோ புக் பண்ணுறதுக்காக போராடிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து கண்ணாடியில் என்னோடய ஃபுல் அவுட்ஃபிட் அப்படியே சும்மா காட்டுறேன், ரொம்ப தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம கிளம்பும். இதுதான் வந்து அவுட்ஃபிட். அண்டு இப்போ புதுசாக வாங்கின பேக் வந்து யூஸ் பண்ணி போகிறேன். இதில் ஃபுல்லாக நிறைய குப்பை பிடிக்குது, அதனால நான் அப்படியே வச்சுருக்கேன். அவ்வளோதான், நான் ரெடி. இப்போ வந்து ஃபேஸ் கவர் பண்ணிவிட்டு நம்ம இறங்கலாம். இயரிங் வந்து ஜஸ்ட் லிட்டில் திங்ஸ் அப்படின்ற வெப்சைட்லேருந்து வாங்கினது. அடுத்த ஆட்டோ புக் பண்ணி கிளம்பியாச்சு. அந்த ஆட்டோ கூடையும் சண்டை, ஏன்னா வந்து நான் புக் பண்ணிவிட்டு கீழே 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து தோ இறங்குறேன் அப்படின்னு அவர் கீழே நிற்கும்போது ரைடை கேன்சல் பண்ணிட்டாரு. நான் ஆட்டோவில் ஏறி உட்கார வரைக்கும் ஹி வாஸ் வெயிட்டிங் அண்ட் தென் ஹி செட் நான் ரைடை கேன்சல் பண்ணிட்டேன், இப்போ நான் கூட்டிகிட்டு போனோன்னா எக்ஸ்ட்ராவாக எனக்கு வந்து 100 ரூபாய் இல்லை 50 ரூபீஸ் அந்த மாதிரி சார்ஜ் பண்ணும் அப்படின்னு. நான் வந்து என்ன ஏன் இப்படி கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு, என்னால் இன்னொரு ஆட்டோவும் புக் பண்ண முடியாது அந்த டைமில். அதனால் அங்கேருந்து ஓகே அப்படின்ட்டு ஏறிட்டேன். அங்கே போய் இறங்கினோன்னே மால் வாசலில் கூட விடலை, மாலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து கொஞ்சம் தள்ளி இறக்கி விட்டு போயாச்சு. நான் அங்கேருந்து பார்க்குறேன், கொஞ்சம் தள்ளி அங்கே ஆப்போசிட்டில் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன் நான், மாலோட வாசல்லையே நிறுத்துங்க அப்படின்ட்டு. அவர் வந்து இல்லை, கொடுக்குற காசுக்கு இவ்வளோ தான் வர முடியும் அப்படின்ட்டு ஹி ஜஸ்ட் ட்ராப் மீ ஆஃப் நடு ரோட்டில். அங்கேருந்து கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணி வரேன், அவர் வந்து எங்கே போகிறாரு யூ-டர்ன் போட்டு அந்த மாலை கிராஸ் பண்ணி தான் போனார். அது வந்து நான் வந்து மனசுலேயே என்னப்பா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு யோசித்தேன். அடுத்து என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி வந்துட்டான், வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. உள்ளே போனோன்னே ஸ்ட்ரைட்டாக கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு பார்த்தோம். ஆனால் வந்து செம்மையாக பசிச்சுது, எனக்கு ஏதாவது சில்லுன்னு ஸ்மூத்தி மாதிரி குடிக்கணும் அப்படின்னு இருந்தது, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு பர்கர் கிங் உள்ளே போனோம், ஃபுட் கோர்ட் போயிட்டு. அங்கே வந்து உள்ளே போய் லைனில் ஒரு 10 நிமிஷம் 20 மினிட்ஸ் கிட்டே நின்றுப்போம்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் கேட்டோடனே ஸ்மூத்தி மட்டும் இல்லை அப்படின்ட்டாங்க, நான் கேட்குறது மட்டும் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே ஃபுட் கோர்ட்டில் லைனாக நிறைய கடையில் கேட்டோம், கடைசியில் வந்து இந்த ஷாப்பில் தான் வாங்கினோம். டெசர்ட் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு என்கிட்ட என்னோட இஏ கார்டு எடுத்துகிட்டு வரல, அவளும் வச்சில்லை. அங்கே போயிட்டு புதுசாக கார்டு வாங்கிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு பில் பே பண்ணோம். ஆப்போசிட்டில் வந்து ஒரு கொரியன் கப்பலும் வந்திருந்தாங்க. அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க சாப்பிட்டது தோசை, நம்ம என்ன சாப்பிடும் தெரியுமா, சாக்கோ சிப் ஸ்மூதி, அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து வாஃபுல் சாப்பிட்டா. அப்படியே நாங்கள் வந்து கதையை பேசிட்டு கொஞ்சம் உயிர் வந்துருச்சு அப்படின்னோடனே அங்கேருந்து இறங்கணும். இறங்கினோன்னே வந்து எஸ்கலேட்டர் பக்கத்துலேயே வந்து ஜிவாமே இருக்குது, அங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு பிளானே. சூப்பராக போச்சு. அங்கேயே வந்து ஐ திங்க் அரௌண்ட் 2 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ட்ரையல் ரூமில் இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அதை உங்களுக்கு காட்டணுன்றதுக்காகவே எடுத்து வச்சுருந்தேன். தே வாஸ் ஸோ தாட்ஃபுல், இவங்க தான் எனக்கு அட்டன் பண்ணாங்க, எல்லாமே பார்த்து பார்த்து பணிவாக பேசி அன்பாக, எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸே. அடுத்து ஓகே முடிச்சிட்டோம், கையில் இவ்வளோ பெரிய பேக் இருக்குது, இதுக்கு அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னோடனே ஹோம் சென்டரில் ஏதாவது கிடைக்குதா, எனக்கு பேக்ரவுண்டுக்கு எதுவும் இருக்கா, ஆஃபர் போதான்னு பார்த்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி ஒன்றுமே இல்லை. நானும் ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து புஷ் பண்ணி போனாலும் எதுவுமே எனக்கு வந்து பிடிக்கல, வேறு எங்கேயுமே ஆஃபர் போடலை. சரி ஓகே அப்பாயின்மெண்ட்டுக்கு லேட் ஆகிட போகுது அப்படின்ட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே நாங்கள் வந்து வெளியே வரும்போது மாலுக்கு வெளியே கரெக்டாக வந்து என்ன இந்த பர்த்டே ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோவே எடுக்கலையே, அதை வந்து இங்கே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து கிளிக் பண்ணுவோம். இதை நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வேணும்னா போய் பாருங்கள் எந்த அழகில் வந்தது அப்படின்ட்டு. அங்கேருந்து ஆட்டோ புக் பண்ணி ரொம்ப பக்கத்தில் தான் ஒரு 15 மினிட்ஸ் கூட இல்லை 12 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் காட்டுச்சு. அங்கே வந்து 1 வே அப்படின்றனால சுற்றி போகிற மாதிரி இருந்தது, கொஞ்சம் லேட் ஆச்சு. அங்கே போயிட்டோம் நம்ம. அடுத்து லக்கேஜும் வந்து எங்களுக்கு ஓவர்லோடாக இருந்தது, எனக்கு ஹேண்ட்பேக் கையிலேயே பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது. என் ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு போகிறதுக்காக பேக் வச்சுருந்தா, கையில் ஜிவாமே ஒரு பெரிய பேக் வேறு இருந்தது. அதனால் நாங்கள் வந்து நடக்கிறதுக்கு
சொல்கிறதுக்கே கஷ்டப்பட்டோம். ஃபைனலாக சலோன் வந்துட்டோம். வந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் இருந்தது, லிஃப்ட்டில் போனோம். போகும்போது நான் இப்படி தான் போனேன், இந்த மாதிரி லாங் ஹேரில். என்னோடய அப்பாயின்மெண்ட்டுக்கு 30 minutes பிஃபோராகவே போயிட்டோம். எதுக்கு லேட்டாக போவேன் அப்படின்ட்டு, சீக்கிரமாக போகலன்னா ரொம்ப சீக்கிரமாக போயாச்சு. உள்ளே உங்களுக்கு இன்டீரியர் இந்த மாதிரி தான் இருந்தது, செம்மையாக இருந்தது. நிறைய இடத்துல நின்று நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஆனாலும் ஐ வாஸ் ஃபீலிங் சோ ஷை. அங்கே வந்து ஒரு யூடியூபரும் வந்திருந்தாங்க, அவங்களோட பர்த்டேக்கும் அவங்க வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. செலிபிரிட்டிஸும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. நான் அங்கங்கே பார்த்துக்கிட்டே இருந்தேன், இவங்க அவங்க அவங்க இவங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து கீழே லைட்டாக வந்து கட் பண்ணாங்க. நான் அதோடையே போதும் அப்படின்ட்டு இருக்கணும், இதோ இந்த நிலமையில வந்து போதும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவங்க வந்து லேயர்ஸ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஃபைனலி அது வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இதில் இருந்தும் 4 to 6 inches கட் பண்ணணும்னு சொன்னாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு விட்டுருங்க, இதுக்கு மேலே போனால் வீட்டில் சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு. அங்கே வந்து எல்லாரோட மண்டையும் பை த டைம் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்ன அவங்களுக்குலாம் கொஞ்சம் தான் கட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ கட் பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு. ஐ வாஸ் ஃபீலிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ், என்ன இப்படி ஒழுங்காக இருக்கா, நல்லா இருக்கா, இவ்வளோ ஹேர் போயிடுச்சே அப்படின்ட்டு. அங்கே வந்து வெயிட்டிங் ஏரியாவில் வந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்க ரொம்ப குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்ன, இல்லைனா எனக்கு தான் அப்படி தோணுச்சான்னு தெரியல. அது வேற எனக்கு இன்னும் வந்து நல்லா பயங்கர ஷையாயிருச்சு. அவங்க வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்தாங்க, வீடியோ எடுத்தாங்க, அதை ஒன்றுத்தையும் போஸ்ட் பண்ணல. நானும் கேட்டேன், அவங்க பார்த்துட்டு ரிப்ளையும் பண்ணல. ஸோ அதனால் இட்ஸ் ஓகே அப்படின்னு விட்டாச்சு. அங்கேருந்து கிளம்பிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல, இன்னும் வெளிச்சமாக தான் இருக்குது. வி ஹேட் சோ மச் ஆஃப் டைம். அங்கே பக்கத்தில் நிறைய லக்ஸ் அலான்ஸ்லாம் இருந்தது. அங்கே போய் அவளுக்கு வந்து த்ரெட்டிங் ஃபேஷியல்லாம் பார்த்தா எல்லாருமே லேட் ஆகும் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அந்த தெருவிலே 2-3 வாட்டி நடந்தோம். அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, பக்கத்துலயே பிளைண்ட் கெமிஸ்ட்ரி இருக்குன்ட்டு ஏரியாச்சு. ஏதாவது ஒன்று வயிற்றுல போட்டு கிளம்பிடலாம், கரெக்டாக இருக்கும்ட்டு. பிளைண்ட் கெமிஸ்ட்ரியில் எப்பயுமே உங்களுக்கு வந்து மெனு இந்த அளவுக்கு இருக்கும், ஒரு மாதிரி எக்ஸாம் பேப்பர் மாதிரி 10 pages இருக்கும். அதை கோத்ரூ பண்ணிட்டு என்ன வேணும்னு டிசைட் பண்ணதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாங்கள் வெறும் ஸ்டார்டர்ஸ் தான் ஆர்டர் பண்ணோம். ரொம்ப பசிக்கல, ஆனால் உயிர் போகக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டோம். அது மேல வந்து சீஸ்ல அந்த இதெல்லாம் போட்டு அடுத்து பெரிய பெரிய சிக்கன் வாங்கிக்கிட்டோம். இது வந்து நான் சத்யபிரியா அவங்களோட போயிருந்தேன்ல, அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால அவகிட்டயே சொல்லியிருந்தேன், என் ஃப்ரெண்டு கிட்ட இது நல்லா இருக்கும் வாங்க அப்படின்ட்டு. அப்போதான் நான் வந்து ஹேரை வந்து போனி டைல வந்து போட பார்த்தேன். என்கிட்ட ஒரு ஜைஜான்டிக்கான ஒரு ஸ்க்ரன்ச்சி இருந்தது, அதுல எப்படி இருக்கு பார்க்க அப்படின்ட்டு. நான் வந்து எனக்கு ஷோல்டர் முன்னாடி வரைக்கும் போனி டெயில் வரல, முந்திலாம் போனி டெயில் போட்டோன்னா எனக்கு இடுப்புக்கு கீழே வரைக்கும் ஹேர் வருமா, எனக்கு வந்து என்னது இது என்ன பண்ணலாம், வீட்டுக்கு போகணுன்னு என்ன சொல்கிறது, எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன், பயப்படாதீங்க நான் இப்போவே வார்னிங் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அங்கேருந்து நாங்கள் இறங்கிட்டோம். ஒரு 1 hour ஆச்சு. அங்கேருந்து நாங்கள் ஆட்டோ புக் பண்ணுறோம். ரொம்ப நேரமாக வி வர் வெயிட்டிங், ஆட்டோவே கிடைக்கல, கேபும் கிடைக்கல. ஃபைனலாக ஒரு ஆட்டோ மாட்டுச்சு, அவர் வந்து தள்ளி நின்றுட்டார். அதனால் ரோட்டில் பொறுமையாக நடந்து போய் ஆட்டோ ஏறி வீட்டுக்கு சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம். நான் என் ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து டின்னர் வந்து ஆர்டர் பண்ணேன், என்ன வேணும்னு கேட்டு. அவள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு உடனே கிளம்பிட்டா. அதனால் நாங்கள் எல்லாருமே டின்னர் சாப்பிட்டோம். என்னோடய ஃபேவரட் சிக்கன் நூடுல்ஸ், அது அந்த கடையில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். காரமே இருக்காது, ஆனால் செம டேஸ்டியாக இருக்கும். என்னோடய குட்டி தம்பிக்கு வந்து பரோட்டா வித் சிக்கன் 65 காம்போவே வித்தியாசமாக இருக்குல்ல, அவர் அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதன் நெக்ஸ்ட் டே நான் வந்து நேற்று வந்துட்டு செம்ம டயர்டாக இருந்தது. நாங்கள் எங்கேயுமே ஆக்சுவலி வெளியே போவே இல்லை. லைக் முந்திலாம் மால் போனால் எல்லா கடைக்கும் போவோம் அப்படிலாம் இல்லை. ஆனாலும் வந்து எனக்கு இப்போ கூட செம்ம பாடி பெயின், அதனால் இன்னைக்கு வந்து டோட்டல் ஃப்ளாட் அவுட் ஆயாச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி தான் எனக்கு பர்த்டே. நான் நேற்று வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி வெளியே போயிட்டு வந்துட்டேன். எப்பயுமே வந்து நாங்கள் வீட்டில் பர்த்டே வந்து ரொம்பலாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம், லைக் கேக் வெட்டுறது அந்த மாதிரிலாம். வீட்டில் ஸ்டே பண்ணி எல்லாரோடையும் இருக்கிறது தான் பிடிக்கும். இப்போ டைம் வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. நான் வந்து வீடியோ ஃபிலிம் பண்ணும் பண்ணிட்டு எடிட் பண்ணுறது அந்த வேலை இருக்குது. நான் சரியான வெயிலாக இருக்குது அப்படின்ட்டு ஐஸ்கிரீம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும். நம்ம வந்து இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அது சாப்பிட்டுட்டு நான் வந்து வீடியோ எடுக்கிறத கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இதுதான் வந்து ஹேக்கட் எப்படி இருக்குது, எல்லாரும் செம்ம ஷாக் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் வீட்டில் எங்கள் அம்மா செம்ம பயங்கரமாக இப்படி ஆயிட்டாங்க. நானும் வந்து இந்த அளவுக்கு ஷார்ட் ஆகும் நான் எதிர்பார்க்கல. நான் வந்து கட் பண்ண சொன்னது வந்து இவ்வளோ கட் பண்ண சொன்னேன். ஃபைனலி வந்து இங்கே வரைக்கும் ஆயாச்சு. ஆனால் நான் இந்த அளவுக்கு நான் வந்து ஷார்ட்டாக நான் பண்ணதே கிடையாது. என்ன மாதிரியே இல்லை இங்கே, நான் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நான் என்னை மூஞ்சி பார்த்ததே கிடையாது. அதனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாமே ட்ரை பண்ணோம். புதுசான ஒரு அவுட்லுக். நான் வந்து இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து வெயில்ன்றனால கொண்டை போட்டால் எனக்கு வந்து தலையும் வலிக்காது, இது வந்து குட்டியாக போனி போட்டால் போதும். நான் வந்து ஹேர் கட் அன்னோன் ஆர்ட் சலானில் வந்து பண்ணியிருந்தேன். அங்கே போய் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ஆசை. அங்கே ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் ஆன் டைமில் நான் ரொம்ப சீக்கிரமாகவே போயிட்டேன். அதனால் ரொம்ப அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. அங்கே முடிக்க அவங்க வந்து கூப்பிட்டு அடுத்த அப்பாயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஹேர் வந்து கீழே ரொம்ப தின்னாக இருக்குது
அப்படின்றனால கொஞ்சம் டெக்ஸ்சர் ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, அவங்க வந்து இந்த மாதிரி ஹேர் கட் கொஞ்சம் வந்து ஷார்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹேர் வந்து ஹெல்த்தியாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ஸோ குட், எல்லாமே வந்து ஹேசல் ஃப்ரீயாக முடிஞ்சுது. இப்போ நீங்கள் வந்து ஹேர் கட் பண்ணணும்னு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க கிட்ட வந்து 1500 to 2500 வரைக்கும் இருக்கு. அதில் வந்து பிளஸ் டாக்ஸ் இருக்கும். ஸோ இப்போ 1500 பிளஸ் ஒரு 200 அந்த மாதிரி டாக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு லக்ஸான ஒரு சலூனில் போய் நம்ம ஒரு வாட்டி வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. இது வந்து யாரும் பயப்படாதீங்க, இது கொஞ்ச நாள்ல எனக்கு வளர்ந்துடும். ரொம்ப பயங்கர ஹேர் ஃபாலாக இருந்தது. ஸோ அவ்வளோ லென்த்தாக இருக்கும் போதே என்னால் அதை மெயின்டைன் பண்ணவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருந்தது, மணிலாம் அடிக்குது. ஸோ அதனால வந்து இப்படி ஷார்ட்டாக இருக்குன்னா எனக்கு எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து ஒரு புது ஹேர் ஆயில் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ அதனால் அதில் மூலயமா நம்மளுக்கு கொஞ்சம் ஹேர் வந்து டென்சிட்டி அந்த இதெல்லாம் ஏறுதா அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து இதோட முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். என்ன சொல்கிறீங்க? நான் வந்து முந்தையே இந்த மாதிரி இது வரைக்கும் ஹேர் கட் பண்ணிக்குவா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் கமெண்ட்ஸில் நோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் கடைசியில் நானே எதிர்பார்க்காம இந்த அளவுக்கு வந்துருச்சு. ப்ளோ ட்ரைலாம் பண்ணி அவங்க ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கொண்டை போட்டு தான் சுற்றிட்டுருக்கேன். அப்பயும் பாருங்கள், இப்போ நான் அந்த கிளிப்லாம் எடுத்த அப்புறமும் கூட உங்களுக்கு நல்ல என்ன சொல்கிறது ஹேர் ஃப்ளோ இருக்குது, பவுன்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஐ லைக் இட். அவங்க இதுலேயே வந்து இந்த அளவுக்கு வேண்டாம், இங்கே வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணால் உங்களுக்கு நல்ல லென்த்து லைக் நல்ல வால்யூமாக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வேண்டாம் போதும் பரவாயில்ல அப்படின்ட்டு. இதுவே ரொம்ப ஷார்ட், இது வரைக்கும் நான் இந்த அளவுக்கு ஷார்ட்டாக பண்ணதே கிடையாது. ஸோ யா, இதுக்கப்புறம் வீடியோவில் வந்து இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பார்ப்பீங்க. இது இங்கே வந்து இப்போ லைட்டாக ஒரு குட்டி கிளிப் மாட்டிக்கிட்டு நான் வந்து வரப்போகிறேன். இதோட நானும் என்னோடய பர்த்டே விலாக் முடிச்சுக்கிறேன். பர்த்டே ஆக்சுவலி இன்றைக்கி தான், ஆனால் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் தான் நான் நேத்தே வந்து பர்த்டே விலாக் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து எனக்கு நிறைய விஷஸ் வந்துட்டுருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த இயர் வந்து ஹோப் நம்ம எல்லோரும் சேர்ந்து க்ரோ ஆகிறதுக்கு, ஷைன் ஆகிறதுக்கு, ஹெல்த்தி ஆகிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இதோட நானும் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.